விஜய் சேதுபதி மகளுக்கு மிரட்டல் விடுத்தவர் மீது வழக்கு பதிவு. முத்தையா முரளிதரன் வாழ்க்கை வரலாறு திரைப்படமான 800 என்ற படத்தில் நடிக்க முடிவெடுத்த விஜய் சேதுபதிக்கு எதிர்ப்புகள் வலுத்தது என்பதும், அதன் பின்னர் அவர் நன்றி வணக்கம் என்று கூறி அந்த படத்திலிருந்து விலகினார் என்பதும் தெரிந்ததே. இந்நிலையில் 800 பட விவகாரத்தின் போது ஒரு சில நெட்டிசன்கள் விஜய் சேதுபதி மகளுக்கு சமூக வலைதளங்களில் பாலியல் மிரட்டல் விடுத்தனர். இதற்கு கடுமையான கண்டனங்களை கனிமொழி MP உள்பட பலர் தெரிவித்தனர். விஜய் சேதுபதி மகளுக்கு பாலியல் மிரட்டல் விடுத்த நபர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து சைபர் கிரைம் வழக்கு பதிவு செய்துள்ளது. பிருத்திவிராஜுக்கு கொரோனா தொற்று. பிருத்திவிராஜ் தற்போது ஜனகணமன என்ற மலையாள படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தை டிஜோ ஜோஸ் ஆண்டனி என்பவர் இயக்கி வருகிறார். இந்த படத்தின் படப்பிடிப்பு கடந்த சில தினங்களாக கேரள மாநிலம் கொச்சியில் நடைபெற்று வந்தது. இந்த படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டது. இதில் நடிகை பிருத்திவிராஜுக்கும் இயக்குனர் டிஜோ ஜோஸ் ஆண்டனிக்கும் கொரோனா இருப்பது உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து படப்பிடிப்பு உடனடியாக நிறுத்தி வைக்கப்பட்டது. படப்பிடிப்பில் கலந்து கொண்ட சக நடிகர்கள் மற்றும் படக்குழுவினர் அனைவரும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். யூடியூபில் இணைய இருக்கும் சிம்பு. சுரேஷ் காமாட்சி தயாரிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகும் மாநாடு படத்தில் நடிக்க இருக்கிறார் சிம்பு. இந்நிலையில் நடிகர் சிம்பு புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதாவது, வரும் வியாழக்கிழமை முதல் சமூக வலைதளங்களான ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் தளங்களில் இணைய இருப்பதாக அறிவித்திருக்கிறார். சிம்புவின் திடீர் அறிக்கையை பார்த்த ரசிகர்கள் உற்சாகமடைந்து சமூக வலைதளத்தில் கொண்டாடி வருகிறார்கள். சோனா ஆப்ரகாமின் தற்கொலை முயற்சி. 14 வயதில் ஃபார் சேல்ஸ் என்ற மலையாள படத்தில் படுக்கை அரைக்காட்சியில் நடித்ததன் மூலம் பிரபலமானவர் நடிகை சோனா ஆப்ரகாம். தற்போது இவர் சட்டம் படித்து வருகிறார். தற்போது 21 வயதாகும் சோனா அண்மையில் சமூக வலைதளங்களில் பரவி உள்ள தனது ஆபாச வீடியோ காட்சிகளை நீங்க கோரி போலீஸில் புகார் அளித்தார். இந்த நிலையில் அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அவரை அவரது பெற்றோர் காப்பாற்றியுள்ளனர். 2013 வெளியான இப்படத்தின் காட்சிகள் 2014 பல்வேறு தளங்கள் மற்றும் யூடியூபில் பரவத் தொடங்கின. தனக்கு நேர்ந்த அவமானம் குறித்தும் சமூக வலைதளங்களில் தன்னுடைய ஆபாச காட்சி வெளியான பின்னணி குறித்தும் கூறியுள்ளார். 150 பேர் முன்னிலையில் பலாத்கார காட்சியை படமாக்க இயக்குனர் சதீஷ் அனந்தபுரி முடிவு செய்திருந்த நிலையில், நான் நடிக்க மறுத்ததால் என்னை வற்புறுத்தி இயக்குனர் அலுவலகத்திற்குள் வைத்து பலாத்கார காட்சியை படமாக்கினார்கள். அந்த காட்சி குறித்து புரிதல் ஏதும் அப்போது எனக்கு இல்லை. 10ஆம் வகுப்பு படித்து வந்த நான் மறுநாள் வழக்கம் போல பள்ளிக்கூடத்துக்கு சென்று விட்டேன். அந்த படம் வெளியான போது கூட முறையாக எடிட் செய்யப்பட்டு ஆபாச காட்சிகள் இல்லாமல் வெளியானது. ஆனால் படம் வெளியாகி 2 ஆண்டுகள் கழித்து எடிட் செய்யப்படாத ஆபாச காட்சிகள் சமூக வலைதளங்களில் யாரோ பரப்பிவிட்டுள்ளனர் என்றும் கூறினார். துக்ளக் தர்பார் படத்திலிருந்து அதிதி ராவ் விலகல். விஜய் சேதுபதி தற்போது துக்ளக் தர்பார் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இந்த படத்தை டெல்லி பிரசாத் தீனதயாளன் இயக்குகிறார். லலித்குமார் தயாரிக்கிறார். இதன் படப்பிடிப்பு கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி கொரோனா பரவலால் நிறுத்தி வைக்கப்பட்டது. கதாநாயகியாக அதிதி ராவை ஒப்பந்தம் செய்திருந்தனர். படத்தின் தொடக்க விழா பூஜையிலும் அவர் கலந்து கொண்டார். காற்று, வெளியிடை, செக்கச்சிவந்த வானம் போன்ற படங்களில் நடித்தவர் அதிதி ராவ். தற்போது ஊரடங்கு தளர்வால் துக்ளக் தர்பார் படப்பிடிப்பை மீண்டும் தொடங்கியுள்ளனர். இந்த நிலையில் துக்ளக் தர்பார் படத்திலிருந்து அதிதி ராவ் திடீரென்று விலகிவிட்டார். இலை தழைகளை சுற்றி கொண்டிருக்கும் ஐஸ்வர்யா ராஜேஷ். கார்த்திக் சுப்ராஜ் தயாரிப்பில் ஐஸ்வர்யா ராஜேஷ் நடிக்கும் பூமிகா என்ற படத்தின் போஸ்டர் தற்போது இணையதளத்தில் வயலியாகி வைரலாகி வருகிறது. அதற்கு காரணம், ஐஸ்வர்யா ராஜேஷ் அந்த புகைப்படத்தில் உடைகளுக்கு பதிலாக செடி கொடிகளை சுற்றி கொண்டு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை வெளியிட்டுள்ளார் என்பதுதான். பல படங்களில் ஹீரோயினாக நடித்தாலும் காக்கா முட்டை படம் ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு மிகப்பெரிய பெயரை பெற்றுக் கொடுத்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பூமி படம் பற்றிய சில தகவல். ஜெயம் ரவி தற்போது நடித்து முடித்துள்ள படம் பூமி. ஜெயம் ரவியின் 25வது படமான இந்த படத்தில் ஜெயம் ரவி, நிதி அகர்வால், ரோஹித் ராய், சதீஷ், தம்பிராமையா, ராதாரவி, சரண்யா பொன்வண்ணன் மற்றும் பலர் நடித்துள்ளனர். டி இமான் இசையில், டட்லி ஒளிப்பதிவில் உருவாகியுள்ள இந்த படத்தை சுஜாதா விஜயகுமார் தயாரித்துள்ளார். இந்த படம் விரைவில் OTTயில் ரிலீஸ் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த படத்தின் ப்ரமோஷன் பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகின்றன. இந்த படத்தின் முதல் சிங்கிள் பாடல் சமீபத்தில் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றதை அடுத்து நாளை 2வது சிங்கிள் பாடல் வெளியாக உள்ளது. இசையமைப்பாளர் டி இமான் இசையில் உருவான கடைக்கண்ணால் என்ற பாடல் நாளை வெளியாக இருப்பதாக படக்குழுவினர் தெரிவித்தனர். இதனால் ஜெயம் ரவி ரசிகர்கள் மகிழ்ச்சியில் உள்ளனர். சம்பளமே வாங்காமல் நடித்த யோகி பாபு. விக்னேஷ் ஏலப்பன் தயாரிப்பில் சக்தி சிதம்பரம் இயக்கியுள்ள பேய் மாமா படத்தில்
யோகி பாபு கதாநாயகனாக நடித்துள்ளார். இந்த படத்தின் பாடல் வெளியீட்டு விழா சென்னையில் நடந்தது. இதில் பேசிய யோகி பாபு, சக்தி சிதம்பரம் என்னை கதாநாயகனாக நிறுத்தியுள்ளார், மிகவும் பயமாக இருக்கிறது, இந்த படம் முதலில் வடிவேல் நடிப்பதற்காக பண்ணியது என்று சக்தி சொன்னார். உடனே நான், வடிவேல் ஜீனியஸ், அதனால் எனக்கு எப்படி செட்டாகும் என்று கேட்டேன். இந்த படம் வெற்றியடைய எல்லோருடைய ஆதரவும் அன்பும் வேண்டும். நான் சம்பள விஷயத்தில் பெரிய கரார் கிடையாது. சமீபத்தில் கூட ஒரு பெண் உதவி இயக்குனர், ஒரு கதை பண்ணியிருக்கேன், நீங்கள் பண்ணி கொடுக்கணும், ஆனால் எங்கிட்ட பட்ஜெட் இல்லை, இந்த படம் நடந்தால் தான் சார் எனக்கு கல்யாணம் நடக்கும்னு சொல்லிச்சு. உடனே நான் இலவசமாக நடித்து தரேமா, உனக்கு முதல்ல கல்யாணம் நடக்கட்டும் என்று சொன்னேன். இப்படி நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்று கூறினார். சூரரை போற்று ட்ரைலர் எப்போது வெளியீடு? சூர்யா நடித்த சூரரை போற்று திரைப்படம் வரும் 30ஆம் தேதி ஓடிடியில் ரிலீஸ் ஆக உள்ளது. தற்போது சூரரை போற்று படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் குறித்த தகவல் வெளிவந்துள்ளது. சூரரை போற்று படத்தின் ட்ரெய்லர் மிக விரைவில் வெளியாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ட்ரெய்லரின் ரன்னிங் டைம் 1 நிமிடம் 52 வினாடிகள் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த படத்தில் சூர்யா, அபர்ணா பாலமுரளி, கருணாஸ், ஜாக்கி ஷெராப், மோகன் பாபு, பரேஷ் ராவல் மற்றும் பலர் நடித்துள்ளனர். சூரரை போற்று படத்தின் ட்ரெய்லர் ரிலீஸ் குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு எப்போது வேண்டுமானாலும் வெளிவரலாம் என்ற தகவல் வெளியாகி உள்ளதால் சூர்யா ரசிகர்கள் சமூக வலைத்தளத்தில் கொண்டாடி வருகிறார்கள். இந்த படத்தின் ட்ரெய்லர் சமூக வலைத்தளத்தில் புதிய சாதனை படைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இவர் யார் என்று தெரிகிறதா? நடிகர் செந்தில் கவுண்டமணியோடு இணைந்து நடித்த நகைச்சுவை காட்சிகள் என்றும் ரசிக்கும்படியான காட்சிகள். ஒரு கட்டத்தில் இருவருமே சினிமாவில் இருந்து ஒதுங்கினர். பிறகு அவ்வப்போது செந்தில் திரைப்படங்களில் நடித்தாலும் கவுண்டமணியோடு நடித்த காட்சிகளுக்கு ஈடாகவில்லை. இப்போது அவர் சின்னத்திரையில் நடிக்க ஆரம்பித்துள்ளார். இந்நிலையில் செந்தில் படப்பிடிப்பு தளத்தில் பாப் பாடகர் போல உடையணிந்து இருக்கும் புகைப்படத்தை இணையத்தில் வெளியிட அது வேகமாக பரவி வருகிறது.